ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வைவல் அவளோட எப்படி ஆட்டர் டேம் பண்ணுறது, அதாவது நீர் நாய் எப்படி நம்ம டேம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே என்டர் ஆகிடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஆட்டருக்கு தேவையான லொக்கேஷனுக்கு போய்ட்டுருக்கோம். அதுக்கு வந்து கிபிள் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் வந்து இந்த மீட் இருக்குல்ல, ஃபிஷ் மீட்டு, அதுலேயே ஹை ஸ்கேல் உள்ள மீனாக அடிக்கணும். நீங்கள் அப்போ அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக டேம் பண்ண முடியும். பார்த்தீங்களா, 1.1x இருக்குது பார்த்தீங்களா மேலே சால்மன் மீனுக்கு. இதுவே பிரானா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லோவாக தான் டேம் ஆகும். இதுக்கு இந்த சால்மன் ஃபிஷ் இருக்குல்ல, அதை அடித்து நீங்கள் மீட் கலெக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த டேமிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபிஷ் மீட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவர் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து அதிகமாக ஆட்டர் ஸ்பான் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த இடத்துல வந்து நீங்கள் டேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம இந்த ரிவருக்குள்ளே ஆட்டரை தேடிட்டு இருக்கோம். ஓகே, அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க, நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டி ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போட போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம ஒரு ஆட்டரை பார்த்தாச்சு. இதுவளவு 18th லெவல் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டரை பார்த்தேன், அதுதான் இந்த ஆட்ரு. ஏன்னா ஃபுல்லாக தேடி பார்த்தேன், மேப் ஃபுல்லாக தேடி பார்த்தேன் ஆட்டர் ஸ்பான் லொக்கேஷன்லாம். இங்கே மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. இது கொஞ்சம் ரேர் தாங்க ஸ்பானு, ரொம்ப ரேர்னு சொல்ல முடியாது. யூனிக்கான அளவுக்கு ரேர்லாம் கிடையாது. இசட் பார்க்கலாம், கிகா அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா மேப் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், ஒரு சில நேரம் பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி. இந்த ஆட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6.8% ஏறுது. அது ஒவ்வொரு டைமும் ஃபீட் எடுக்கையில் அது வந்து அதோடய டேமிங் எஃபெக்டிவ்னஸ் வந்து குறையுது. அப்படி குறைய வேணான்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சூத்திங் மாம் தான் யூஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்ருக்கு நீங்கள் சூத்திங் மாம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. நான் வந்து இந்த ஆட்ரு வந்து எதுக்கு டேம் பண்ணிட்டு இருக்கேன்னா, நாங்கள் வந்து மியூட்டேஷன் போடலான்ட்டு இருக்கோம், ஆட்ரு மியூட்டேஷன். அதுக்கு தான் நான் இந்த ஆட்ரை டேம் பண்ணிருக்கேன். இந்த ஆட்ரு அதுக்கு செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா மேல் வந்து கொஞ்சம் அதிக லெவலில் தான் டேம் பண்ணணும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து கொஞ்சம் கம்மி லெவலில் டேம் பண்ணால்தான் உங்களுக்கு அதிக மியூட்டேஷன்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மியூட்டேஷன் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஸ்பைனோ டைமிங் வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் மறக்காமல். ஓகே, நான் 100% வந்து நம்ம டக்குன்னே கேட்டுருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பைட்டுக்கு அப்புறம் செகண்ட் பைட்டு வாங்குறதுக்கு வந்து அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஆர்டர் வந்து டக்குன்னே கேட்டுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம ஓட்டியாச்சு. ஓட்டின பிறகு 88% வந்து அதுக்கு ஏறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை எப்படியாவது டேம் பண்ணிடலாம். ஒரு பைட்டு, இன்னும் ஒரே ஒரு பைட்டில் டேம் ஆகி நினைக்கிறேன். 95% கரெக்டாக இருக்குது, 95.0 இருக்குது. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் கேட்டுச்சுன்னா முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பைட்டு எப்போவுமே எடுத்த பிறகு உங்களுக்கு எந்த அனிமலாக இருந்தாலும் இந்த மாதிரி பேசிவ் டேமிங் அனிமல்ஸ் வந்து செகண்ட் பைட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் சூத்திங் மாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் கேட்கும். நீங்கள் அடுத்தடுத்த பைட் நீங்கள் அதுக்கு டக்குன்னு கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு கடைசி பைட் கேட்டுச்சு. இதை நம்ம எப்படி நம்ம தூக்கி நம்ம ஷோல்டரில் வைக்கிறோம்னா, அந்த மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். அதை அப்படியே ஒரு கேரிங்கிற ஒரு சிம்பிள் காமிக்கும், அதை நீ வச்சு கேரி பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே லெஃப்ட் சைடு பேக் கிட்ட கூட காமிக்கும், அதை கூட நீங்கள் வச்சு கேரி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆட்ரு டேம் பண்ணியாச்சு. இப்போ அதோட யூசஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்குது, ஒரு 2-3 யூசஸ் இருக்குது. பேர்ல் கலெக்ட் பண்ணும், அதே மாதிரி பிளாக் பேர்ல் கலெக்ட் பண்ணும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த கோல்ட் ரீஜனுக்குலாம் எட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்வெட்டர் மாதிரி யூஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐஸ் பயோமுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு புது பிளேயராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து இந்த ஹைட் சூட்டு அதுதான் இருக்குது. இப்போ எனக்கு கோல்ட் ரீஜன் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டர் எடுத்துக்கலாம். ஆட்டர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ரைட் சைடில் பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து லெவலப் பண்ணிக்கிறேன் முதல்ல. இதுக்கு ஒரு வெயிட்லேயே போட்டுருவோம், ஹெல்த்தில் போட்டுருவோமா? ஓகே, ஹெல்த்லேயே போட்டாச்சு. இது தூக்கி நீங்கள் ஷோல்டரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரீசிங்னு போகுது பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ காணாமல் போயிடும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு வார்ம் தரும். அந்த வார்ம் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுவே ஆர்மர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த குளிரே வராது. இப்போ வந்து நம்ம பேர்லும் பிளாக் பேர்லும் எப்படி நம்ம அந்த ஆர்டர் வச்சு கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபிஷஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போடணும் கில் பண்ணி. இதுவே அக்ரெசிவில் போட்டு நீங்கள் வேண்டரிங் விட்டிங்கனாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பிளாக் பேர்லோ இல்லை பேர்லோ கலெக்ட் ஆகும். இந்த மாதிரி அது சாப்பிட்ட பிறகு இன்வென்டரி செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிது பார்த்தீங்களா, அப்போ வந்து கையில் வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுனோன்னா அது வந்து பேர்லோ பிளாக் பேர்லோ வந்துருக்கும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.